ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெர்சிஸ் கார்டனிங். நம்ம மாடி தோட்டத்தில் உள்ள செடிங்க எல்லாமே நல்லா வளர ஆரம்பிச்சிடுச்சு. உரங்களும் அடிக்கடி கொடுக்கறதுனாலையும், அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம மழை பெஞ்சிட்டு வர்றதுனால செடியோட வளர்ச்சியும் நல்லா இருக்குது. சில செடிகளில் காய்களும் நல்லா வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த செடிகள் கூட வளரும்போது இது கூடவே சேர்ந்து எக்ஸ்ட்ரா செடிகள், அதாவது களை செடிகளும் அதிக அளவில் வளர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த களை செடிகளை எல்லாமே நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இதிலேருந்து உரமும் ரெடி பண்ணலாம். அதை எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். முள்ளங்கி செடி கொஞ்சம் போட்டிருந்தோம். முள்ளங்கி செடி பார்த்திங்க அப்படின்னா நல்லா வளர்ந்துருச்சு. அது கூடவே குட்டி குட்டியாக சில எக்ஸ்ட்ரா செடிகள், அதாவது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து களை செடிகள். இது வந்து நம்ம மண்கலவை ரெடி பண்ணும்போது உரங்கள் இருக்கும் இல்லையா, அது கூட சேர்ந்தே வந்து இது எல்லாமே இருக்கும். அது எல்லாமே தானாகவே முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த க்ரோ பேக்கில் பார்த்திங்க அப்படின்னா முள்ளங்கி, அது கூட தக்காளி செடி, புற்கள், அதுக்கப்புறம் சின்ன சின்ன செடிகள் எல்லாமே எக்ஸ்ட்ரா செடிகள் வளர்ந்துருந்தது. இந்த மாதிரி செடிகளை நம்ம வந்து வளர விடக்கூடாது. வளர விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம போட்டிருக்கிறது, அதாவது நம்ம புதுசாக விதை போட்டு செடி வளர்த்துட்டு வரோம், அந்த முக்கியமான செடிகள் வந்து வளராது. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா செடி தான் தொட்டியில் வந்து சீக்கிரமாகவே வேகமாக வளர ஆரம்பிக்கும். கூட வந்து நம்ம உரங்கள் கொடுக்கும்போது இந்த செடிகளுடைய வளர்ச்சி தான், அதாவது நம்ம வளர்த்துட்டு வர செடிகளுடைய வளர்ச்சியை விட இந்த களை செடியுடைய வளர்ச்சி தான் வந்து அதிகமாக இருக்கும். அதனால நம்ம வந்து இதை வந்து தொட்டியில் வளர விடாமல் அப்பப்போ இதை வந்து க்ளீன் பண்ணி விட்டுறணும். சின்ன புல் தானே அப்படின்னு சொல்லி நம்ம வளர விட்டோம் அப்படின்னா அது வந்து நம்ம வளர்த்துட்டு வர செடியை அமுக்கிட்டு இது மட்டும்தான் வளர ஆரம்பிக்கும். என்னோடய தொட்டியில் பார்த்திங்க அப்படின்னா எல்லா இதுலேயுமே வந்து சின்ன சின்ன பொருட்கள், அதுக்கப்புறம் சின்ன சின்ன செடிகள் எல்லாம் வளர ஆரம்பிச்சிருச்சு. இந்த செடிகள் எல்லாத்தையுமே நான் வந்து எடுத்துட்டேன். ஆனால் சில தொட்டியில் பார்த்திங்க அப்படின்னா தக்காளி செடி, மிளகாய் செடி, அந்த மாதிரி செடிகள் வளர்ந்துருந்தது. அதை மட்டும் எடுத்து தனியாக மண்கலவை ரெடி பண்ணிவிட்டு நட்டி வச்சுட்டேன். இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணி, அதாவது வேஸ்ட்டான பொருட்களை வந்து எடுத்துட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா, நம்ம வந்து புதுசாக வந்து மண்கலவை ரெடி பண்ணும்போது இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து மண்கலை ரெடி பண்ணும்போது ஏற்கனவே, அதாவது அறுவடை பண்ணிவிட்டு அந்த மண் இருக்கும் இல்லையா, அந்த மண்ணில் திருப்பி உரங்கள் கொடுத்து தான் நம்ம வந்து புதுசாக செடி வைக்க முடியும். அதுக்கு வந்து இந்த செடிங்க களை செடிகள் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா, இப்போ ஒரு தொட்டி எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ண மண்ணை போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு லேயர் இந்த செடிங்களை போட்டுக்கலாம். போட்டுட்டு இது கூட வந்து நம்ம காய்கறி வேஸ்ட் இருந்தாலும் சரி, இல்லை அப்படின்னா எதுவுமே இல்லைன்னா வெறும் இதை மட்டும் போட்டுக்கலாம். அதுக்கு மேலே ஒரு லேயர் மண், திருப்பி அதுக்கு மேலே வந்து இந்த செடிகள், ஒரு லேயர் மண், இந்த மாதிரி தொட்டி ஃபுல்லாக நம்ம போட்டுட்டு கூட வந்து கொஞ்சம் நல்லா புளிச்சு தயிர் இருக்கும் இல்லையா, அந்த தயிரை வந்து தெளித்து விட்டுட்டு ஒரு 15 ஒரு 21 நாள் நீங்கள் அப்படியே வச்சுட்டீங்க அப்படின்னா அது வந்து அடுத்துதான் நம்ம புதுசு செடி வைக்கிறதுக்கு மண்கலவை ரெடி ஆயிரும். இந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து இந்த செடியை வச்சு நம்ம இந்த மாதிரி மண்கலவை ரெடி பண்ணுறதுனால ஏற்கனவே யூஸ் பண்ண மண் வந்து திருப்பி வந்து புதுசு செடி வைக்கிறதுக்காக ரெடி ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு உரமே இல்லை அப்படின்னாலும் நம்ம இதை வந்து ரெடி பண்ணிக்கலாம். இது மூலம் பண்ணுறதுனால செடிக்கு வந்து ஒன்று மண்கலவை ரெடி ஆகுது, இன்னொன்று உரமாகவும் அமையுது. அதுக்கப்புறம் நம்ம புதுசாக இதில் செடி வச்சதுக்கப்புறமா ஒரு மாதம் கழிச்சுட்டு நம்ம வந்து எப்போவுமே செடிங்களுக்கு உரம் கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி உரங்களை கொடுத்துடலாம். இதை வந்து ஃபஸ்ட்டு மெத்தடு. இந்த செடிங்க எல்லாமே நம்ம அப்படியே யூஸ் பண்ணிருக்கோம் மண்கலவை ரெடி பண்ணுறதுக்கு. அப்படி இல்லைனா கொஞ்சம் காய வச்சுட்டு காஞ்சதுக்கப்புறமா அதை வந்து நல்லா பொடி பண்ணி கூட நம்ம வந்து மண்கூட வந்து மண்கலவையை ரெடி பண்ணும்போது அதை வந்து கலந்து விட்டுக்கலாம். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்திருக்க இதையே வந்து திருப்பி, அதாவது நம்ம ஏற்கனவே தொட்டியில் வந்து செடி வச்சு வளர்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னா அதுக்கு மேலே மூடாக்கு மாதிரி வெயில் காலங்களில் பண்ணலாம். இல்லை சும்மாவே வந்து நம்ம மண்கலவை மேலே, அதாவது செடி வச்சுருக்க அந்த வேர் பக்கத்தில் வந்து சுற்றி வந்து எல்லாத்தையுமே போட்டு விட்டுடலாம். இந்த மாதிரி போட்டு விட்டதுக்கப்புறமா நம்மக்கிட்ட உள்ள வெர்மி கம்போஸ்ட்டு, அப்படி இல்லைனா நல்லா மக்கின மாட்டு சாணம் எரு, ஆட்டு உரம், இந்த மாதிரி ஏதாவது உரங்களை போடலாம், பஞ்சக்காவியா, இந்த மாதிரி இதை வந்து நம்ம மேலே போட்டு விட்டோம் அப்படின்னா நம்ம தொட்டியில் வச்சுருக்க செடியிலேயே அது வந்து உரமாக மாறிடும். இந்த மாதிரி பண்ணுறதுனாலையும் உரம் கொடுக்குற வேலையும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் மிச்சமாகும். எங்களோட வீட்டில் வந்து நான் ஒரு பெரிய ட்ரம் இருந்து அந்த ட்ரம்மை பாதியாக கட் பண்ணிவிட்டு ஒரு ட்ரம்மில் வந்து கோஸ் செடி வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் மாடி தோட்டத்தில் போட்டிருந்தேன். அந்த செடியில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய செடி இந்த மாதிரி தான் வளர்ந்துருச்சு. இதை எடுத்துட்டு அந்த ஒரு ட்ரம்மில் வந்து கோஸும் ஒரு பாதி இதில் வந்து தக்காளி செடிகள் வச்சுருந்தேன். அந்த தக்காளி செடிகளில் வந்து கீழே வந்து இந்த இது எல்லாத்தையுமே நான் போட்டு விட்டுட்டேன்.
அதுக்கப்புறமா நான் வந்து ஏன்னா ட்ரம்ல நிறைய மண்ணு கொட்ட வேண்டியது இருக்கு அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக தான் இந்த மாதிரி போட்டுட்டு காய்ந்த இலைகளை போடுறது, அதுக்கப்புறம் நம்ம காய்கறி வேஸ்ட் அதை கொஞ்சம் காய வச்சு போடுறது, இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அதுக்கு மேலே வந்து மண்ணுடைய அளவை வந்து அதிகரிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் தான் நான் வந்து அதில் செடி வச்சது. இந்த மாதிரியே நீங்கள் வந்து செஞ்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மண்ணும் அதிகமாக நம்ம யூஸ் பண்ண வேண்டியதில்லை, தொட்டியும் வந்து ரொம்ப வெயிட் ஏறாது. இப்போ பாருங்கள், கலைச்செடியில் எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் கோஸ் கொஞ்சம் நல்லா வெளியே தெரிய ஆரம்பிச்சிச்சு, அதுக்கப்புறம் நல்லாவும் வளர்ந்தது. இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா சில தக்காளி செடி அந்த மாதிரி செடி இருந்தது, அதை மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன். இந்த தக்காளி செடிகள் எல்லாமே தானாக முளைச்சது தான், நம்ம வீட்டில் காய்கறி கழுவின தண்ணி இருக்கும் இல்லையா, அந்த தண்ணி ஊற்றி தானாக முளைச்ச செடிகள் தான். இந்த மாதிரி உங்களுடைய மாடி தோட்டத்துலேயும் நீங்கள் அடிக்கடி பார்த்துட்டே இருங்க. மாதத்துக்கு ஒரு தடவை உங்களோட தொட்டியில் வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா செடிகள் வளர்ந்துருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதை ஆரம்பத்தில் எடுக்க ஆரம்பிச்சுருங்க. இந்த மாதிரி புற்களை வளர விட்டோம் அப்படின்னா அது வேர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக மண்ணில் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருது, அதை பிடுங்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எப்போவுமே உங்கள் செடிகளை நீங்கள் பார்த்துட்டே இருந்தால் தான் நீங்கள் வச்சுருக்க செடியும் நல்லா வளர ஆரம்பிக்கும். இதே மெத்தடையே நீங்கள் உங்கள் மாடி தோட்டத்துலேயும் நீங்கள் வந்து ஏற்கனவே யூஸ் பண்ணிகிட்ருக்கலாம். ஆனால் இதை பற்றி தெரியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.